திருமந்திர பாடலுக்கு விளக்கம் சொல்லும் அரங்க மகாதேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். எறும்பு பாலை செய்யாதுக்கு தெரியாது, ஆமேவும் பாலிர் பிரிக்கின்றான் போல். பசும்பாலில் கால்பொடி பாலும் பால்பொடி தண்ணி வச்சுருந்தா அன்னப்பச்சி என்ன செய்யும்? பாலை மட்டும் சாப்பிடும். என் ஆற்றலுக்கு அது எடுத்துக்காட்டுது. ஆமேவும் பால் நிறுவி பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனிமன்றில் தன்னாம் தனி நித்தம். தீமேவும் பல் கரணங்கள் உட்டன, தாமேல் பிறப்பு எரிசாந்தை வித்துனார். என்ன செய்வன் தலைவன்? நம்மை வஞ்சிக்கக்கூடிய காமதேகத்தை பைய 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 அப்படியே அணுவணுவானவாக நீக்கி விடுவான். சுத்தச்சலம் வரும்போது பழைய சாக்கிரத்தை நின்னுங்குவது போல தேகத்தில் உள்ள கடும்பு கழும்புகள் எல்லாம் அவன் தயவு கொண்டு நீக்கி விண்ணுக்கி போகும். பிரிக்கின்ற அன்னம் போல் தீமேவும் பல கரணங்கள் உட்டன. கல்வி கரணங்கள் எல்லாம் இப்போது நம்ம சொன்னபடி கேட்காது. புரிபுலன் நம்ம சொன்னபடி கேட்டால் நம்ம ஞானியாக முடியும். விடுமா, 20 வயசு பையனை என்ன செய்யும்? ஒரு திருவிட அழகான பெண்ணை பார்த்தானா தினம் அங்கே போய்கிட்டே இருக்கும். அவள் எங்கே போகிறா எங்கே வரான்னு கவனிச்சிருக்கு. தண்ணி துறையில் போவோம், தண்ணி பைப்பு எங்கே இருக்கா அங்கே போகிட்டு இருக்கோம். அவனாக போகிறான் அந்த தேக கூட்டம். தீமேவும் பல் கரணங்கள் கூட்டன. கல்வி கரணங்கள் பூராவும் நம்ம நல்லது செய்யாது. என்ன காரணம்? தேக கூட்டத்தின் காரணமாக. காமதேகம் உள்ளவர்களுக்கு மனசமைப்படுமா? பேசலாம், நெத்தில் நீர் நெத்தில் ஊதி இருக்கலாம், காவி கட்டலாம், கழுத்தில் வச்சு உத்தராட்சி கொட்டில் இருக்கலாம், ஜபமாலை இருக்கலாம், யோகதண்டு இருக்கலாம், புளித்தூள் ஆசனம் இருக்கலாம், எல்லாம் பேசலாம், எடுபடாது. என்ன காரணம்? தேக குற்றம் இருக்கும் வரையில் அவனால் அசைக்க முடியாது. தீமேவும் பல் கரணங்கள் விட்டன, தாமேல் பிறப்பு எரிசார்ந்த வித்துனார். வருத்த வித்து மலையாக தான் தாண்ட வைக்கணும். பக்தி அற்றவருக்கு அதிகாரியாக தாண்ட வைக்கினார். அந்த எரிசார்ந்த வித்து பார்த்திங்கன்னா இப்போ இது வெயிலில் நெல் கம்பு கழுவாக வெயிலில் காயப்போட அதுக்கு பவர் உண்டாகும். ஆனால் லேசாக பொண்ணுவரெலாம் வறுத்துட்டா அந்த விதை செத்து போகும். அப்போ என்ன செய்வான்? அவா என்ப எல்லா உயிருக்கும் அவா தவா பிறப்பு நீ வித்துனார். இந்த தேகமானது எந்த சுக்கிலம் உனக்கு பிறவிக்கு காரணமாக இருந்ததோ அந்த சுக்கிலத்தை வறுத்து விட வேண்டும். அது சாதாரண விஷயம் இல்லை. அதான் சொன்னார், அவா என்ப எல்லா உயிருக்கும் எஞ்சாண்டும் தவா பிறப்பு நீ வித்துனார். ஆசைதான் மீண்டும் மீண்டும் பிறவி காரணம்னார். அவா என்ப ஆசை என்று சொல்லப்பட்ட அவா என்ப எல்லா உயிருக்கும், நான் ஒரு உயிருக்குன்னு சொல்ல எல்லா உயிருக்கும் அவா என்ப எல்லா உயிருக்கும் தவா பிறப்பின் வித்துனார். எந்த வித்துனார்? இந்த ஆதி இந்த ஒரு மனிதன் தோன்றுவதற்கு, ஜீவன் தோன்றுவதற்கு, இப்போ யானை ஒரு இப்போ யானை பிறக்குதென்றால் ஒரு ஆணையின் கருவு வேணும், அதுக்கு சிக்கலம் வேண்டும். ஒரு மனிதன் பிறக்கிறான் என்றால், ஆணோ பெண்ணை பிறக்கிறான்றால் ஒரு சிக்கலம் வேண்டும். இந்த வித்து தான் காரணமாக இருக்குது. அப்போ எந்த சிக்கலம் நமக்கு? நம்ம தாய் தந்தை சிக்கல அசுத்த சிக்கலமே நமக்கு தேகமாக இருக்குது. அசுத்த சிக்கலமே நமக்கு பிறவியாக மாறி உள்ளது. அது என்ன செய்கிறான்? வெறுத்த வித்து. ஆமேவும் பால் நீர் பிரிக்கின்ற அன்னம் போல் தாமே தனிமன்றில் தன்னம் தனி நித்தம். தீமேவும் பல் கரணங்கள் உட்டன, தாமேல் பிறப்பு இரிசார்ந்த வித்து. ஏழு பிறப்பு என்பது ஏழு வகையான பறவைகள். ஊர்வன சொல்லுவார், ஊர்வன 11 மாடுடம், நீர்ப்பறவை 4 கோடி பவத்து என்று சொல்லுவார். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.